எண்ணிலடங்காதவர்கள் செய்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அதுபோல ஊடகங்களிலே நாம் உட்புகுந்து இவற்றை எல்லாம் செய்ய வேண்டும். நாம் செய்ய வேண்டிய செயல்கள் நான்கு. ஒன்று, விழிப்புணர்வை கொண்டு வர வேண்டும். காப்பகங்களை பெருக்க வேண்டும். மூன்றாவது, தடுப்பு முயற்சிகளை நாம் செய்து கொண்டிருக்க வேண்டும். நான்காவது, குன்றேறி யானைகோர் கண்டட்டான் தங்கை துண்டு உண்டாக செய்வான் வினை என்னும் வள்ளுவத்திற்கேற்ப கைப்பொருளை, நிலை பொருளை, நின்ற பொருளை நாம் மேற்கொண்டு எப்படி நம்முடைய செயல்களுக்கெல்லாம் ஆக்கப்பூர்வமாக சேமித்து வைத்ததனால் செயல்பட முடியுமோ அதையும் செயல்படுத்த வேண்டும். இந்த நான்கிற்கும் மூன்று பேர் தேவை. புரவலர்கள் தேவை, ஆர்வலர்கள் தேவை, செயலர்கள் தேவை. இந்த மூவரையும் நாம் பெறச் செய்வதற்கு அருளாளர்களுடைய ஆசிகள் தேவை. இந்த அனைத்தையும் சேர்த்து செயல்பட்டால்தான் இந்த செயல்திறம் முழுமை பெறும். ஜீவகாருண்யம் எனப்படுகின்ற உயிர்கருணை அல்லது உயிர் நலத்தை பற்றி சில செய்திகளை சொல்லி நிறைவு செய்வோம். உயிர் நலம் என்றால் ஒரு உயிரை துன்புறுத்துதான் அந்த உயிருக்கு கேடு என்று இல்லை. ஒன்று, விருப்பமின்மை. இது போன்ற செயல்களிலே யார் புறக்கணித்திருக்கிறார்களோ அவர்களும், உணர்வின்மை, இதை பற்றிய சிந்தையே இல்லாமல் இருக்கிறார்களோ அவர்களும், சேய்மை, இது போன்ற இடங்களிலிருந்து தொலைவிலே இருப்பவர்கள் எவர்களோ அவர்களும், அது மட்டுமன்றி செயல் அயலார் என்று இருக்கிறார்கள். புது மனிதர் அவர்களுக்கு என்ன பெயர்? செயல் அயலார். பேச்சின் பொழுது நமக்கு உறவினராய் வருபவர்கள் செயலுக்கு நாம் அவர்களிடத்தில் செல்லும் பொழுது அயலாராகி விடுவார்கள். அத்தகையவர்களுக்கு செயலயலார் என்ற புது பெயரை அளித்திருக்கிறார்கள். ஆக சேமை செய்பவர்களும் செயலுக்கு அயலாராய் இருப்பவரும், புறக்கணித்திருப்பவரும், உணர்வின்மையால் இருப்பவரும், கொடுமையை செய்பவரும், துணை நிற்பவரும், தூண்டுபவரும் அனைவரும் ஒருமித்த நிலைப்பாடு உடையவர்களே. ஆக நாம் யாரையும் கொடுமை செய்யவில்லை என்றாலும் இதை புறக்கணித்திருக்கிறோம், இதிலிருந்து தொலைவிலே இருக்கிறோம். வாய்ச்சொல்லில் வீரராய் இருந்து கொண்டு செயலிலே நாம் சேமை பாராட்டி இருக்கிறோம். இதற்கு அண்மையிலே வராமல் இருந்து கொண்டு இந்த நிகழ்ச்சிகளில் எங்காவது அகப்பட்டு விடுவோமோ என்று அஞ்சு வாழ்ந்து ஒதுங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது போன்ற நிலைப்பாடுகள் கொடுமையும் அதற்கு துணையும் தூண்டுதலும் செய்வதற்கு ஒத்த ஒரு தன்மையை தருவதும் ஆகையினாலே நாம் இது போன்ற நிலைப்பாடுகளை எல்லாம் ஒதுக்க வேண்டும். இரண்டாவதாக ஒரு முக்கியமான, அதாவது இன்றியமையாத ஒரு ஆழ்ந்த கருத்தை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். மகாத்மா காந்தி சொன்னார், ஒரு மனிதனுடைய உண்மையான பண்பாடு தெரிய வேண்டும் என்றால் அவன் தண்ணீர் சிறியதாக இருக்கின்ற கீழ் உயிரினங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறான் என்பதை வைத்துத்தான் அவன் பண்பாடு உள்ளவனா இல்லையா என்று தெரிந்து கொள்ள முடியும் என்று சொன்னார். இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆழ்பொருளை அறிந்துரைக்கின்ற அறிவியலாளர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், அது ஒரு ஜப்பானிய நாட்டு அறிஞர் சொன்னார், தொலைவில் இருக்கின்ற ஒரு விண்மீனை அதற்கு இடையூறு செய்யாமல் இங்கிருக்கின்ற ஒரு சிறு மலரை உன்னால் கொய்ய முடியாது என்று சொன்னார். அதுக்கு என்ன பொருள்? இங்கிருக்கின்ற ஒரு சிறு மலரை கொய்தாலும் கூட தொலைவில் இருக்கின்ற ஒரு விண்மீனுக்கு ஒரு சிறிய துகளாவது ஒரு ஊறு, ஒரு இடையூறு அதற்கு ஏற்படும் என்று சொல்கிறார். ஆக உலகம் அத்தகைய கட்டுப்பாடு உள்ளது. அறிவிச் சோதியாயிருக்கின்ற, ஆற்றல் பிழம்பாயிருக்கின்ற, எண்ணிடங்காத நற்பண்புகள் எல்லாம் சேர்ந்து நிறைந்திருக்கின்ற எம்பெருமான் செம்மையாய் செய்வித்த உலகின் பொருள் அல்லவா? ஆகில் அவற்றிலே நுட்பம் இருக்கும், திட்பம் இருக்கும், நுண்மை இருக்கும். ஒரு பொருளை அசைத்தாலும் கூட இன்னொரு பொருளிடத்திலே இடர்பாடும் இடிப்பும் ஏற்படும் என்பது உலக அண்மை. ஆகையினாலே நாம் பிற பொருளை துன்புறுத்தும் பொழுதும், அவற்றை வதைக்கும் பொழுதும், அல்லது அவருடைய வாழ்வு நலம் குன்றும் பொழுது கண்டும் காணாமல் இருக்கும் பொழுதும், உலக அமைப்பு, உலக இணையதளம் இருக்கிறதே, அந்த உலக இணைய முறையானது இடர்படுத்தப்படுகிறது. அதனாலே இப்பொழுதோ பிறகோ உனக்கோ உன்னுடைய மக்களுக்கோ இப்பிறப்பிலோ மறுபிறப்பிலோ இடர் வருவது திண்ணமாகையின் உலகத்தில் இருக்கின்ற எவ்வரையும் துன்புறுத்தலாகாது என்பது விஞ்ஞானத்துடைய வாதம் ஆயிற்று. உலகத்தில் ஒருவர் கேட்டார், அப்படி எப்படி கொசு முதலான உயிரினங்கள் எல்லாம் துன்புறுத்தக்கூடாதா என்று. உயிரினங்களில் நான்குண்டு, நுண்ணுயிர், சிற்றுயிர், பேருயிர், ஊருயிர் என்று வைத்தார்கள். உலகத்தில் மனிதன் முறை தவறி வாழ்ந்தால் அந்த முறை தவறி வாழ்ந்ததற்கு அடையாளமாக எண்ணிலடங்காத நுண்ணுயிர்களையும் ஊருயிர்களும் தோன்றும். மனிதனுடைய தூய்மை கெட்டதின் காரணமாக உலகத்தினுடைய கட்டமைப்பில் இல்லாமல் புதிதாக தனியாக உண்டான ஊறு விளைவிக்கும் உயிர் தான் கொசு. ஆகையினாலே அவற்றை கொள்வதில் தவறில்லை, கொல்லாமல் இருந்தால் தான் தவறு. ஜீவகாருண்யத்திலே பல கேள்விகளை அறிவாளிகளைப் போல கேட்கிறார்கள். ஆக பேருயிர்களாய் இந்த உலகத்தின் படைப்பிலே கலந்து நிறைந்து உறைபவையாய், நமக்கு நன்மை பயப்பவையாய், நம்மோடு சேர்ந்து ஒரு குலமாய் ஓரினமாய் இருக்கின்ற உயிரினங்களில் ஒன்றிரண்டு சிதைந்தால் அது நம் இனத்தை பேரளவிலே பேரிடியாக வந்து பின்னே வந்து விழும் என்பது பெரியோருடைய துணிவு. ஆக அந்த அடிப்படையில் எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்ய வேண்டும் என்றால், ஒருவர் கேட்டார், எல்லா உயிர்களுக்கும் அன்பு செய்ய வேண்டும் என்றால் கிளி எனக்கு பிடித்திருக்கிறது, காகத்தினிடத்தில் எப்படி நான் அன்பாயிருப்பேன் என்று. அப்பொழுது பெரியவர்கள் சொல்கிறார்கள், உயிர்களிடத்தில் அன்பு என்றால் அதை பிடித்து வைத்து நீ வளர்ப்பதல்ல, அதுதான் அதற்கு துன்பம், அது அதற்கு மேல் அன்பு கிடையாது. அன்பு எனப்படுவது யாதனின் நீ அதை
துன்பம் செய்வதை தவிர்ப்பதும் பிறர் அவமானம் செய்தால் அதை தடுப்பதும் தான் அகிம்சை அன்பு என்று வைத்திருக்கிறார்கள். எல்லா உயிரினத்தும் அன்பு செலுத்துவதென்று அவர்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து பிடித்து வந்து தன்னுடைய வீட்டில் அடைத்து வைத்து அண்மையில் பேசி கொஞ்சி அன்பு செய்கின்ற அன்பு அல்ல. அது நான் எம்பெருமானிடத்தில் செய்ய வேண்டிய அன்புதான் அண்மை அன்பு. மற்றவற்றுக்கு அவருக்கு தேவையானவற்றை தருதல், ஏதேனும் குறை ஏற்பட்டால் அந்த குறை களைதல், நீ அதன் மீது இடர் செய்யாது தவிர்த்தல், பிறர் செய்தால் தடுத்தல் என்ற நான்கையும் தான் அன்பு என்று வைத்திருக்கிறார்கள் பெரியவர்கள். இன்னொன்று இயற்கையை பற்றி ஒரு கருத்தை பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், நார்க்குடை என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆங்கிலத்தில் அதற்கு சிம்பயாசிஸ் என்று பெயர். நார்க்குடை என்றால் என்ன? ஒவ்வொரு உயிரினமும் இந்த உலகத்திற்கு மனிதனை தவிர தன்னுடைய செயல்பாட்டுகளினாலே தனக்கு மேன்மை தரக்கூடியவற்றை ஏற்றுக்கொண்டும் தன்னுடைய இனத்துக்கு மேன்மை தரவற்றை செயல்படுத்திக் கொண்டும் எல்லா உயிரினங்களுக்கும் நன்மை தந்து கொண்டும் தன்னை வாழ்விக்கின்ற இந்த மண்ணுக்கும் ஏதாவது ஒரு நன்மை செய்துதான் செல்கிறது. எல்லா உயிர்களுக்கும் தானும் இனமும் உயிரும் மண்ணும் இவை நான்கும் நாற்கொடையாம். இந்த நான்கு குடைகளையும் செய்து கொண்டிருப்பது எல்லா உயிரினங்களும். இவற்றிலே நாம் ஏதும் இடையூறு செய்தால் அந்த நாற்குடை கட்டுப்போகும். இன்னொன்று சொல்கிறேன், இயற்கை வளத்திலே வலியாலே துடிக்க, வாய்விட்டு அலற, குற்றுயிராய் திரிய, குருதி புரண்டோட அவைகளெல்லாம் ஓலமிட்டு அழுது இறந்து கிடக்கும் பொழுது மனிதர்கள் மட்டும் நன்றாக வாழ்ந்துவிட முடியாது. அந்த அடிப்படை கருத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இப்படி பேச முடியாத எதிர்க்க முடியாதவற்றையெல்லாம் சிதைத்து வதைத்து சிந்திக்கவே முடியாத கொடூரங்களை எல்லாம் செய்துவிட்டு மனிதன் மட்டும் ஆடுகளை கட்டிக்கொண்டு தன்னுடைய வளத்தை பெருக்கிக் கொண்டு இன்பமாக வாழ்ந்துவிட முடியாது. அதனால் தான் மண் பிளக்கிறது, நீர் பொங்கி எழுந்து ஆர்ப்பரித்து திரண்டு எழுந்து அடித்து உங்களை தகர்க்கிறது, மாறி பொய்க்கிறது, இல்லை என்றால் மாறி பெய்து உங்களை ஒழிக்கிறது, வெள்ளம் புரண்டோடுகிறது, புது நோய்கள் பிறக்கின்றன, நோய்கள் மலிந்து கிடக்கின்றன. இவையெல்லாம் பேச முடியாத அவற்றுக்காக, எப்படி ஒருவருக்காக வழக்குரைஞர் பேசுவது போல இந்த உலகமாகிற பெரிய நீதிமன்றத்திலே அவைகளுக்காக இயற்கை வழக்கறிஞராக இருந்து பேசி நமக்கு உண்டான தீர்ப்பை வழங்கி கொண்டிருக்கிறது. அவற்றுக்காக போராடி நம்மை இன்னமாவது திருந்துங்கள் என்று நமக்கு மறைமுகமாக அதற்குரிய எச்சரிக்கைகளை கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையிலே அவற்றை பற்றி தெரிந்து கொண்டுதான் ஆக வேண்டும். அவைகள் வீழ்ந்து நாம் வாழ்வது என்பது இன்றியமையாத ஒன்று, அது எண்ணிக்கூட பார்க்க முடியாத ஒரு நிகழ்வாகும். ஆகையினாலே அவற்றை ஒழிக்க வேண்டும். ஊன் உண்ணுதல் உங்களுக்கு தெரியும், மனிதனுடைய உடலின் அமைப்பு, மனிதனுடைய வாழ்வியல் அமைப்பே இயற்கை பொருள்களை ஏற்றுக்கொள்வதற்கு ஏற்ப இருப்பதுதான். அதில் பல பேர் வாதாடுகிறார்கள், விலங்குகள் எல்லாம் உண்ணவில்லையா என்றால் விலங்குக்கும் நமக்கு வேறுபாடு உண்டு என்பது வேறு. இரண்டாவதாக சில பேர் கலப்புணவு என்று சொல்கிறார்கள். கலப்புணவு என்றால் எல்லோரும் மண்வழியே விளைகின்ற பயிரினங்களை மாத்திரம் உண்டால் பயிரினங்களும் நமக்கு போதாது, எண்ணிரண்டாத இவற்றினுடைய இனத்தொகையினாலே உலகமும் மாசுபடும், தொகை பெருக்கம் ஏற்படும். ஆகையினாலே தொகை பெருக்கம் செய்கின்ற இவற்றையெல்லாம் தொகை சுருக்கம் செய்வதற்காகவும் கலப்பு உயிரினங்களை கொண்டு கலப்பு உணவுகளெல்லாம் ஏற்பதற்கு நீர்வழி உணவு, நிலைவழி உணவு, உயிர்வழி உணவு, பயிர்வழி உணவு என்று அனைத்தையும் கலந்துதான் உண்ண வேண்டும் என்றெல்லாம் சொல்கிறார்கள். ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், ஆங்கிலத்திலையும் விஞ்ஞானத்திலையும் அதற்கு சூப்பர் பிளாஸ்டிசிட்டி என்று பெயர். எப்படி பிள்ளை பெறும் பொழுது தாய்க்கு பால் சுரக்கிறதோ ஒவ்வொரு மனிதன் பிறக்கும் பொழுதும் அவன் வாழ்வதற்கு ஏற்ப அந்த வளத்தை இந்த புவி சுரக்கிறது. அந்த புவியை தாயாக எண்ணி, தாயை அறமாக எண்ணி, அறத்தை அருளாக எண்ணி, அருளை எம்பெருமான் அரங்கனாக எண்ணி வழிபடுபவர்களுக்குத்தான் அந்த நலம் கிடைக்கும். இது புரியும். இப்படி தனக்கு விருந்து கொடுத்து அருள் சுரக்கின்ற தன்மை உடையது இந்த பூமி. ஆகையினால இது சொல்வது எப்படி என்று கேட்டால், நான் வந்து நலமாக இருந்து விட்டால் மருத்துவர்கள் துன்பப்படுவார்களே அதனால் நோயை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது போல, அப்படி சொல்லலாகாது. அதே போல இறைத்தன்மையில அவர்கள் சொன்னார்கள், போர் நடக்கும் பொழுது ஆவினங்களை காப்பது, ஏதேனும் ஒரு துன்பம் வந்தாலும் கூட அந்த துன்பம் வராமல் தடுக்கின்ற சூழ்நிலைகள் ஆவினங்களுக்கு முன்னுரிமை கொடுப்பது. ஏனென்றால் ஆவினங்கள் நம்பிலும் கீழ் இருக்கின்ற உயிரினங்கள், நாம் வந்து மக்களவை மாக்களினம் இருந்தாலும் அவை நலம் பெற்றால், அப்படி பெரியவர்கள் சொல்லி இருந்தால், அப்பொழுது ஒரு ஆவினத்தினாலே எண்ணிலடங்காத மக்களுக்கு நன்மை ஏற்பட்டு இருந்தால் தான் மக்களை காட்டிலும் அந்த ஆவினத்தை காக்க முடியவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஒருவர் இதை காட்டிலும் அதை காக்க வேண்டும் என்று சொல்லி இருந்தால் என்ன பொருள்? தாய்க்கும் சேய்க்கும் போராட்டம் வரும் பொழுது அங்கு இருக்கின்ற மருத்துவர்கள் எல்லாம் சேய்க்கு சிதைவு ஏற்பட்டாலும் தாயை காக்கின்றார்கள், இருந்தால் சேய் போனால் போகும், தாய் இருந்தால் சேயும் பிறக்கும், தாயும் நிலைத்துப்போம் என்று இருபடி நன்மை இருப்பதனால் தான் சொல்கிறார்கள். ஆக மக்களிலும் அதிகமாக இந்த மாக்களாயிருக்கின்ற ஆவினத்தை காக்க வேண்டும் என்றால் மக்கள் போனால் வந்து விடார்கள், ஆவினங்கள் சென்றால் ஆவினங்களால் வரக்கூடிய அழிவு பேரழிவு. அவை அறத்தை தருபவை, அவை அன்பை தருபவை, அருளை பொழிபவை. ஒரு ஆவினம் இருந்தால் பல மக்களையும் மக்கள் தரத்தையும் உருவாக்க முடியும் என்கின்ற தத்துவம் உணர்ந்தால்தானே இவற்றிற்காக இவற்றை ஒழித்தேனும் அவற்றை காக்க வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். அந்த குறிப்பை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
அது போல எண்ணிலங்காத கொடைகளை செய்யும் பொழுது கோதானம் என்கிறோம். பசுவை கொள்ளும் பொழுது சிசுஹத்தி, ஸ்திரீஹத்தி என்றெல்லாம் பிரம்மஹத்தி என்று சொல்வதற்கு ஒப்ப கோஹத்தி, கோஹத்யா என்ற